గోపికా జనా ప్రమద సంకులాః కృష్ణ పంకజే క్షణ అమృత ధారయా కృష్ణ సంప్లుతాయివ స్థిమితతాం కృష్ణ దదుస్త్వత్ పురోగతాః. கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே இனிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி ప్రభూత విభూత ద్విషత్ పరణ కిర్ణ విశ్వంబర పర అపనయ చల త్వమవధార్య లక్ష్మీధరము నిరాకృతవతి ధయ నిగమసౌ తదీపశ్రియ విభస్సిత విగీతయా జగతి గీతయంతము తమః. நாராயணியத்தினுடைய 93rd தசகத்தினுடைய பூர்த்திக்கு கிட்டத்தட்ட பட்டத்திரி வந்துட்டார்னு நம்ம கேட்டுருக்கோம். உலகத்தில் இருக்கக்கூடிய பல குருவனுடைய தத்துவங்களை எல்லாம் சொன்னவர் குருவாயூரப்பா. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் மனித ஜென்மாவானது கிடைப்பது அப்படின்றது ரொம்ப துர்லபமாக இருக்கும். அதில் அவகாசம் கிடைக்கும் போதெல்லாம் வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினையே நெடுங்காலமேன்னு நீ எங்களுக்கு வாயை கொடுத்தது நாக்க கொடுத்தது கிருஷ்ணா கோவிந்தா குருவாயூரப்பா நாராயணா அப்படின்னு உன்னுடைய திருநாமத்தை கூறுவதற்காக, கண்ணுனுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக, காலுனுடைய சன்னதிக்கும் சற்சங்கம் நடக்கக்கூடிய இடத்திற்கும் நடந்து செல்வதற்காகனு உன்னால் அளிக்கப்பட்ட மனித ஜென்மாவை வீணாக்காம கரசரணாதி அவயவங்களை முடிந்த போதெல்லாம் உன்னிடத்திலேயே அர்ப்பணம் பண்ணணும்னு நீ அளிச்சைய அப்படிப்பட்ட ஒரு பெருமையை வாழ்நாள் முழுக்க எனக்கு தடங்கள் இல்லாமல் நீ அளிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணவர். இதே பரிணாமத்தோட இந்த தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்தை குருவாயூரப்பரிடத்தில் பிரார்த்தனையாக அவருடைய பாதார விந்தத்தில் வைக்கிறார். குருவாயூரப்பா, துர்வாரோம் தேகமோகோம் எதி புனரதுனா தர்கி நிசேஷரோகானே ஹிருத்வா பக்தியும் திரடிஷ்டமும் குருதவ பத பங்கே ருகே பங்கஜாட்ச நூனம் நானா பவந்தே சமதி கதமிமம் முக்திதம் விப்ரதேகமோ க்ஷுத்ரே ஆஹந்த மாமாக்ஷிப விஷயரசே பாகிமம் மாருதேசா. தசகம் முடியறதோனோ அதனால் இதில் வேதாந்த தத்துவங்களை சொல்லிட்டு வந்தவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லி முடிக்கிறாரா. குருவாயூரப்பா, தேகமோகம் உலகத்தில் 84 லட்சம் பிறவிக்கு பிறகு நீ இந்த காண கிடைக்காத நரஜென்மான்ற ஒரு மனித பிறவையே எங்களுக்கு கொடுக்குற, அப்படி கொடுத்தா கூட இதில் தேகமோகமானது எங்களுக்கு இந்த சரீரத்திலேயே மோகமானது ஏற்படுறது. உன்னிடத்தில் பரமபக்தியாக இருக்கும், ஆனால் சில சமயத்தில் சில சங்கடங்கள் எங்களுக்கு வந்துடுறது. நானே எடுத்துக்கோ என் குருவாயூரப்பா. பட்டத்திரி சொல்கிறார், குருவாயூரப்பா நான் திருநாவாய்க்கு அருகில் இருக்கக்கூடிய திவ்ய க்ஷேத்திரமான திருநாவாய் முகுந்தன் அருகில் மேல்புத்தூரில் பிறந்தேன். நல்ல ஒரு வித்யாபியாசத்தை அடைஞ்சேன். ஆனால் நீ என்ன பண்ண, என்னுடைய திடமான ஒரு பக்தியை சோதிக்கிறதுக்காக எனக்கு இந்த வாத்துரோகம்ன்ற ஒரு வியாதியை கொடுத்து என்னை நீ குருவாயூரப்பனிடத்தில் வந்து அச்சஞ்சலமான பக்தியை செலுத்துன்னு உன்னிடத்தில் நீ என்னை கூப்பிட்டுன்ட்ட. அப்போ எனக்கு என்னாச்சு, இந்த வியாதியே எனக்கு வந்து பக்தி பூர்வமாக உன்னுடைய சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு
எனக்கு ஒரு கேதுவாக ஒரு காரணமாக அமைஞ்சிருத்து. ஆனால் குருவாயூரப்பா, நான் இதை எழுதினிருக்கேனே தவிர குருவாயூரில் உன்னை தரிசனம் பண்ணிட்டு போகிறவாள்லாம் சில பேர் இங்கே நின்று பட்டத்திரி மண்டபத்துக்கிட்டக்க என்னை பார்த்து நான் சரீரத்தில் படக்கூடிய ஸ்ரமங்கள்லாம் தெரிஞ்சுட்டு என்னிடத்துல சில பேர் சில கேள்விகள் கேட்குறா. என்ன தெரியுமா? எதி புனரது நாதர்கி நிசேஷரோகானே. குருவாயூரப்பா குருவாயூரப்பான்னு சதா சர்வகாலமும் கதறின் இருக்கக்கூடிய உங்களுக்கேவா இந்த கதி? குருவாயூரப்பன் ஏன் உங்களுக்கு இந்த நோயை கொடுத்தான்? பட்டத்திரி, முதல் நாள் வந்து நீங்கள் ஆரம்பிக்கச்சேயே பரம கருணையோட கிருபாசிந்தோ தயாளு அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ற குருவாயூரப்பன் உங்களை அப்போவே நிவர்த்தி பண்ணியிருக்க வேண்டாமா? அதுக்குள்ளே இன்னொருத்தர் சொல்கிறார், வியாதியை நீக்கிறது இருக்கட்டும், இப்படிப்பட்ட பக்திமானான பட்டத்திரிக்கு ஏன் குருவாயூரப்பன் வியாதியை கொடுத்தார் அப்படின்னு கேட்குறார். ஆனால் அவர்களுக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா குருவாயூரப்பா? கர்ம வினையினால் மனுஷிய ஜென்மால் ஒவ்வொரு மனுஷனும் எந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சே தீரணும். ஆனால் உன்னுடைய திருவடிவாரத்தில் அச்சஞ்சலமான ஒரு பக்தின்றது எதை தெரியுமா எங்களுக்கு கொடுக்கறது? உன்னிடத்தில் நாங்கள் சிந்தனையை தெளித்திறமையானால் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டம் இருக்கே, வியாதியோ துக்கமோ, அது எல்லாத்தையும் நீ கிருத்வா பக்தியும் திரடிஷ்டமும் குரு தப பத பங்கேரு கேக பங்கஜாட்ச எங்கள் கூடையே துணை இருந்து பெரிய மலை மாதிரி வர வேண்டிய ஒரு கஷ்டத்தை நீ அதை அப்படியே ஸ்வீகரிச்சுண்டு எடுத்துண்டு எங்களுக்கு கர்ம வினையினால் கஷ்டத்தையும் கொடுத்து அந்த கஷ்டத்தை ஒரு சின்ன கல்லு மாதிரி மாக்கி நீ எங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுற அப்படின்ற திடமான பக்தியால் நாங்கள் அடையக்கூடிய பெருமையை ஒத்தவத்தரும் புரிஞ்சின்றார்களே. ஆனால் பாகவத உத்தமர்களுக்கு நீ நோய் முதலிய கஷ்டத்தை கொடுக்குறையே அப்படின்ற ஒரு கேள்வி அவர்களுடைய மனசில் எழாது. அதனால் குருவாயூரப்பா, நீ இப்போ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா அப்படின்னு பக்தி பூர்வமாக இந்த ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய நிலைக்கு பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். தொடரட்டும், நாமும் வழக்கம் போல அதற்குள்ள தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் விழுப்புரத்திலிருந்து சேலம் செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய தியாகதுர்கம் என்னும் ஊருக்கு அருகிலே உள்ள பல்லகச்சேரியிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோயிலை நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஏற்கனவே நாம் தரிசித்த கருடனும் அனுமனும் துவாரபாலகர்கள் போன்று நம்மை வரவேற்று உள்ளே அனுப்ப, அங்கேயும் துவாரபாலகர்களும் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு அனுமதியை அளிக்க, இதோ ஆனந்தமாக மூலமூர்த்தியாகிய கலியுக வரதராஜ பெருமாளுடைய சேவையை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை அடைகின்றோம். தெய்வமாக திருமலை திருவேங்கடவன் போன்றும் அற்புதமான அத்திகிரி வரதர் போன்றும் இரண்டும் கலந்த திருமேனியாக நமக்கு தரிசனம் நம்முடைய பாபங்களை போக்குகின்றது. பக்தர்களே, நலம் தரும் நாராயணியத்திலே நாம் செய்த ஒரு பாக்கியம் யுகாதி பண்டிகையாகிய தெலுங்கு வருஷப்பிறப்பாகிய புண்ணிய தினத்திலே சார்வரி வருடமானது பிறந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு தருணத்திலே நாம் ஸ்ரீனிவாசனையும் வரதனையும் ஒரு சேர கலியுகத்திலே கலியுக வரதராஜனாக தரிசிக்கக்கூடிய பரம பாக்கியத்தை அடைந்துள்ளோம். நின்ற திருக்கோலம், உயர்ந்த வெள்ளி கிரீடம், திருத்தோலை அலங்கரிக்கக்கூடிய சங்கு சக்கரம், அதில் கிரீடத்திற்கு மேல் திருமலையப்பன் போன்று தோளிலே அழகாக சார்த்தப்பட்ட ஒரு தோமாலை தரிசனம், ஆகா ஆனந்த பாஷ்பத்தோடு அழகிய நேத்திர தரிசனத்தையும் அடைகின்றோம். சாந்தமான வரதனின் திருமுகம், அதே சந்தர்ப்பத்திலே முகவாயில் ஒற்றப்பட்ட பச்சைக்கல்பூர தரிசனமும் கர்ணபத்திரமும் இவன் ஸ்ரீனிவாசனோ என்று நம்மை பிரமிக்க வைக்கின்றது. இவ்வாறு இவனுடைய திருமுக அழகை வரதனாகவும் திருவேங்கடமுடையானாகவும் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கு இனியன கண்டோம், தொண்டீர் எல்லோரும் வாரீர் தொழுது தொழுது பலன் பெறலாம் என ஆழ்வாரின் பாவத்தோடு நாம் தரிசிக்கின்றோம். கவசம் சார்த்தப்பட்ட பக்ஷஸ்தலம், அபய ரேகைகளுடன் வெள்ளி கவசம் சார்த்தப்பட்ட அபயகஸ்தம் நமக்கு கவசமாக அமைகின்றது. இடது கஸ்தம் திருவேங்கடமுடையானுடைய சேவை அல்லவா, சற்றே முழங்காலுக்காக வளைத்து கொண்டு கடிகஸ்தமாக சம்சார சாகர சமுத்தர் அநேக சேதோ என்று காட்சியளிக்க மஞ்சள் பச்சை கலந்த பீதாம்பரம் அழகனுக்கு அழகை சேர்க்கின்றது. முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் அத்திகிரி அருளாளன் அடியினை நான் அடைந்தேனே என்று கலியுக வரதராஜனின் திருவடி சேவை
நமக்கு திருவருளை வழங்குகின்றது. எத்தனை நாழி தரிசித்தாலும் கம்பீரம், சௌந்தர்யம், சுந்தரம், அற்புதம், ஆச்சரியம் என்ற வர்ணிக்க முடியாத பதங்களோடு உயர்ந்த இந்த நன்னாளிலே பெருமாளுக்கு அருகிலேயே ஸ்ரீதேவியானவள் சிறு ரூபத்திலே பச்சை பட்டுடுத்தி மகாலட்சுமியாக நமக்கு அருளை வாரி வழங்குகின்றாள். மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் சிகப்பு பட்டுடுத்தி விக்கிரகத்திலேயே வலது திருக்கையிலே தாமரை பூவை ஏந்தி நமக்கு சர்வ அருளை வழங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத கலியுக வரதராஜ பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய காரத்தியோடு அவர்களுடைய அருளை பெற்று இதே பாவத்திலே நாம் நாராயணீயத்திலே பட்டத்ரி 93வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்தை முடிக்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். கிருத்வா பக்தி திரதிஷ்டம் குருதமே. குருவாயிரப்பா, அதனால் எங்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்தாலும் நோயை கொடுத்தா கூட உங்கள்கிட்ட வேண்டிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? எங்கள் பக்தி மார்க்கத்தை மாத்திர நீ தடை பண்ணிவிடாத. நாங்கள் உன்னை பற்றி பேசுகிறதோ உன்னை பற்றி நாங்கள் கேட்குறதோ எத்தனை கஷ்டங்கள் எத்தனை வியாதிகள் வந்தாலும் தடங்கள் இல்லாமல் அது தொடரணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீ கொடுக்கணும். பரீட்சித்து வம்சத்திலேயே வந்த ஜனமேஜயனுக்கு நீ அந்த வாய்ப்பை கொடுத்தியே, அவனுக்கு கஷ்டப்படக்கூடிய தொழுநோயை கொடுத்தா கூட 48 நாட்கள் நீ குருவாயூரில் அவனை தங்க வச்சு ஆத்ரேய மகரிஷி மூலமாக அவனுக்கு நீ பெருமையை அழித்து நீ போக்கினியே. அதனால் நீ என்னத்தான் சொல்ல வர பட்டத்திரின்னு கேட்குறியா? உன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ குருவாயூரப்பா. நாராயணியத்தை நான் 100வது நாள் முடிச்சுட்டு வியாதி நீங்கியோ நீங்காமலோ நான் எங்கள் ஊரான மேல்புத்தூருக்கு திரும்பிட போகிறேன். அப்படி வியாதி நீங்கி நான் திரும்பினாலும் வியாதி நீங்கிறதுனால எனக்கு ஐஸ்வர்ய கர்வம் வந்து இனிமேல் வாழ்க்கையில் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி ராஜாக்களுடைய சமஸ்தானத்தில் போய் அவர்கள்கிட்ட கையேந்தக்கூடிய ஒரு அபாக்கியத்தை எனக்கு கொடுக்காது. நீங்காட்டாலும் வியாதி பாட்டுக்கு இருக்கட்டும், நான் உன்னையே திருடமான பக்தியோடு சிந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை விப்ரதேகம் க்ஷுத்ரேகாஹந்தமக்ஷிப விஷயரசே பாகிமாருதேசே. அற்புதமாக முடிக்கிறார். கஷ்டம் கஷ்டம், விஷயரசத்தில் வந்து பொருளை சம்பாதிக்கிறதுல என் மனசை ஈடுபடுத்தாமல் சர்வ அனுகிரகத்தையும் உண்டாக்க வேண்டும்னு தசகம் முடியறதோனோ, அதனால் அவரிடத்துல பாகிமாம் மாருதேச குருவாயிரப்பா, என்னையும் நலம் தரும் நாராயணியத்தை கேட்கக்கூடிய அனைவரையும் நீ சர்வ அருளையும் வாரி வழங்கி காப்பாத்தனம்னு முடிக்கிறார். வழக்கம் போல அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, தேகத்தின் பால் வைத்த மோகத்தை மாற்ற சிறியேனால் ஏலாதால் இப்பொழுதல் பாலார் ரோகத்தை எல்லாம் மாற்றி கண்ணா தங்கள் பதபத்மம் நுவல் பக்தி செறிவருள்க அம்புய நேர்கண்ணா ஏகுற்ற பல் பிறவி கப்புறமே எய்ந்தே இசை மோக்ஷமலி விப்ரசரீரத்தை எழிவார் போகத்தில் போக்காதீர் போக்காதீர் கஷ்டம் புறந்தருள்க ஏழையனை குருவாயூரப்பா. அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி நாராயணியத்தினுடைய அடுத்த தசகமாக 94வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை எப்படிப்பட்ட ஒரு பக்தி பாவத்தில் துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இப்போது பல்லகச்சேரியிலே நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய கலியுக வரதராஜ பெருமாளை உற்சவமூர்த்தியாக நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா.